நேயர்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஓம் ஸ்ரீ கண்ணாஜியின் அன்பு வணக்கம். ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. நேரில் மனித வாழ்க்கையில் வந்து அன்றாடம் பலருக்கு பல வகையான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இப்படி வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது வந்து நம்ம வந்து ஜாதக ரீதியாக இப்போ ஜாதகம் பார்த்து சில பரிகாரங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து எண்கணித சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பெயர் மாற்றங்களோ அந்த மாதிரி செஞ்சு சில பரிகாரங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து வாஸ்து சாஸ்திரம், வீட்டில் எதுவும் குறை இருக்கிறனால தான் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுதோ அப்படிங்கிறனால வந்து வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வந்து சில பரிகாரங்கள் பண்ணுவோம். இது மாதிரி வந்து அருள்வாக்கு கேட்டு பரிகாரம் பண்ணுவோம், குறி கேட்டு பரிகாரம் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கோயில் குளம் அந்த மாதிரிலாம் போய் வந்து பல வகையான பரிகாரங்களை வந்து நம்ம வந்து செய்வோம். அந்த மாதிரியான பரிகார வகைகளில் வந்து மனித வாழ்க்கையில் வந்து நமக்கு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருது அப்படிங்கும்போது அதிலிருந்து விடுபடுவதற்கு வந்து நவரத்தினங்கள் வந்து ரொம்ப வந்து பயன்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நவரத்தினங்கள் அப்படிங்கும்போது வந்து இன்றைக்கு நேற்றைக்கு வந்து இது கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. புராண காலங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெய்வங்களே வந்து நவரத்தினங்கள் அணிந்ததாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வந்து வரலாற்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணகியின் கால் சிலம்பில் வந்து மாணிக்கம் இருந்ததாக வந்து வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இப்போ அந்த காலத்திலே வந்து இந்த மாதிரியான நவரத்தினங்களையெல்லாம் வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிற ரத்தினம் வந்து மரகதம், அதாவது மரகத பச்சை என்று சொல்வார்கள். இப்போ இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்குன்னே ஒரு பெரிய நடராஜர் சிலையே வந்து உத்தரகோஷ மங்கையில் வந்து மரகத பச்சையில் வந்து இது மாதிரி வந்து சில முக்கியமான கோயிலில் வந்து இந்த மாதிரியான மரகத பச்சையில் வந்து சிலைகள் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த மரகத பச்சை சிலை வந்து வணங்கும் பொழுது வந்து உடனுக்குடன் வந்து அருள் கிட்டும் அப்படின்னு வந்து புராணங்களும் முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மரகத பச்சை வந்து யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து இப்போ நியூமாலஜி அடிப்படையில் வந்து பார்த்தோம் என்றால் வந்து ஐந்தாம் எண்ணுக்கு உரியது வந்து இப்போ யார் வந்து ஐந்தில் வந்து பிறந்திருக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து இந்த மரகத பச்சை வந்து பயன்படும். அதே மாதிரி வந்து புதனுடைய ஆதிக்கம் ஜாதக ரீதியாக வந்து பார்க்கும் பொழுது வந்து புதனுடைய ஆதிக்கம் யாருக்கு வருதோ அவங்க வந்து இந்த மரகத பச்சை வந்து அணிந்து கொள்ளலாம். இந்த மரகத பச்சை அப்படிங்கும்போது வந்து வித்தைக்குரிய கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பல வகையான வித்தைகள் வந்து தானாக தேடி வரக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த மரகத பச்சை கல்லுக்கு வந்து உண்டு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த மரகதத்தை வந்து நம்ம வந்து அணியும் பொழுது நமக்கு வந்து கிடைக்காத பெயர் கூட வந்து மிக எளிமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது.